வணக்கங்க எல்லோரும், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்கலாங்க. என்னடா 5 நாளாக வீடியோவே போடல அப்படின்னு சொல்லி திட்டிகிட்ருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த வீடியோ நம்ம வீட்டை சுற்றி எங்கே பார்த்தாலும் வீடு கட்டுறாங்க, கடை அந்த மாதிரிலாம் கட்டிகிட்ருக்காங்க. ப்ளஸ் வந்து பக்கத்தில் இருக்க அந்த காலியான இடத்துல வந்து புல்டோசர் விட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய செடி கொடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சேலுக்கு வரப்போதும் என்னமோ அந்த இடம், ஸோ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறதுனால ஃபுல் டே வந்து இறைச்சலாகவே இருக்குது. ஸோ வீடியோ அதனால தான் எடுக்கலைங்க, வேறு ஒன்றும் இல்லை. இனிமேல் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து அவங்க வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும்னு சொல்கிறேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 சவர நகை வந்து ஒரு 5 வருஷத்தில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ 20s இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் இல்லை 4-5 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இருக்கிற சேர்த்து வச்சது எல்லா சேவிங்ஸ் எல்லாமே நம்ம படிப்புக்காண்டி செலவு பண்ணியிருப்போம். ஸோ வந்து நம்ம இப்போ தான் ஒரு புது ஜாபுகளை வந்து என்ட்ரி ஆகியிருக்கோம். சரி, அம்மா அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்காமல் நம்மளே நம்மளோட கல்யாணத்துக்கு இல்லை வந்து நம்மளோட சேவிங்ஸ்க்காண்டி, நகைங்கிறது வந்து சேவிங்ஸ் பர்பஸ் தான் நான் பார்க்குறேன்னு தவிர கல்யாணத்துக்காண்டி டவுரி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி எந்த நோக்கமும் கிடையாது. நம்மளோட சேவிங்ஸ்க்காண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளான். இது பார்த்திங்க அப்படின்னா நான் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10,000 மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் வந்து 15 சவரன் எடுக்க முடியும். அதே ஒரு 10 வருஷம்னா நீங்கள் அதை அப்படியே பிரிச்சுக்கலாம். ஏன்னா உங்களால் 5000 தான் நீங்கள் சேர்க்க முடியும், வீட்டுக்கு மீதி காசு கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து இப்படி தான் செய்யணும்னு எந்த கட்டாயம் இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு பிளான் தான். இது வந்து நீங்கள் உங்கள் சம்பளத்துக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கலாம். இப்போ 10,000 இப்போ 20,000 வந்து நீங்கள் சேலரி வாங்குறீங்க, ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 15,000 வாங்குறீங்க அப்படின்னா 5000 ரூபாய் நீங்கள் வீட்டுக்கு செலவு கொடுக்கணும் மிடில் கிளாஸாக இருக்கும்போது. மீதி 10,000 ரூபாய் உங்களோட சேவிங்ஸ்க்குன்னு நீங்கள் வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிங்க, இல்லை அம்மா அப்பாட்ட கொடுத்து அவங்களுக்கு கூட இந்த மாதிரி பிளான் நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து சேர்த்து வைக்கலாம் அந்த மாதிரி. ஸோ வந்து எப்போவுமே வந்து லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காதீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு எப்போ பண்ணாலும் நம்ம தான் செலவு பண்ணணும். ஸோ நம்மளோட சேவிங்ஸை எவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து நமக்கு கொஞ்சம் பின்னாடி வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண முடியும் நம்ம சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதான் 5,000 வந்து சிட்டு நீங்கள் பே பண்ணுங்கள். இப்போ 10,000 கட்டுறீங்க அப்படின்னா இப்போ வந்து 5,000னா அதுக்கேற்ற மாதிரி 2.5 2.5 பிரிச்சுக்கோங்க. இப்போ நான் 10,000 நீங்கள் சேவ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 5,000 எவ்ரி மந்த் நீங்கள் வந்து சிட்டில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல நம்பிக்கையான எந்த கடையில் வேணாலும் சேர்ந்துக்கோங்க. நீங்கள் நிறைய பிரான்ச் இருக்க மாதிரி, ஆல் ஓவர் இந்தியா பிரான்ச் இருக்க மாதிரி, நல்லா அதே நேரம் கோல்டுலேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்க மாதிரி ஒரு கடையில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கோங்க. 5,000 சிட்டு எவ்ரி மந்த் சேர்த்திங்க அப்படின்னா 12 கிராம்ஸ் நீங்கள் வந்து சேர்க்க முடியும் பெர் இயருக்கு. அப்படின்னா நீங்கள் 5 வருஷத்துக்கு அதை அப்படியே மல்டிப்பிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 கிராம் கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் 5000 ரூபாய் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இப்போ கோல்டு ரேட் எங்கே போயிட்டுருக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒவ்வொரு இயரும் வந்து ஒரு 500 ரூபாய் இல்லை அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேலரியும் ஒரு வருஷத்தோடு இன்னொரு வருஷம் கொஞ்சம் ஒரு 1000 ரூபானது ஏறும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 1 கிராம் மந்த்லி வர மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு 5,000 இருக்குது இல்லையா, அந்த 5,000ல் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் நீங்கள் ஒரு கோல்டு காயின் வாங்கலாம், இல்லைன்னா 2-3 மாதம் சேர்த்து வச்சு அப்படி கூட வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு கோல்டு காயின் ப்ளஸ் 5,000 சீட் இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா 12 to 60 கிராம் வந்து கோல்டு வந்து காயின்ஸ் நீங்கள் சேர்த்துருப்பீங்க 5 வருஷம் கழித்து. அதே நேரம் பார்த்தீங்கன்னா 60 கிராம் வந்து கோல்டு ஜுவல்லரியாகவும் சேர்த்துருப்பீங்க. இப்போ 5 வருஷத்தில் வந்து பெருசாக வந்து டிசைன்ஸ் எல்லாம் மாறிடாது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இயரும் வந்து எந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலான்னா ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம இயரிங் தான் ஃபஸ்ட்டு எடுப்போம். இப்போ 12 கிராம் நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1 சவரன் வந்து 8 கிராமுக்கு நீங்கள் இயரிங்கும் இன்னொரு 4 கிராமுக்கு வந்து ஒரு ரெகுலர் பேசிஸில் போடுற மாதிரி ஒரு இயரிங்கை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நான் 1.5 பவுனுக்கே நான் வந்து பெரிய இயரிங் ஜும்கா டைப்பில் நான் வாங்குறேன் அப்படின்னா 1.5 பவுனில் ஃபஸ்ட்டு வந்து இயரிங் வாங்கிக்கலாம். இதே 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 12 கிராமில் வந்து நீங்கள் நெக்லஸ் எடுக்க முடியும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு காயின் வந்து 2 வருஷம் சேர்த்துருப்போம் அந்த நேரத்தில். ஸோ காயின் வந்து 24 கிராமுக்கு நம்ம வந்து 2 வருஷம் சேர்த்துருந்தோம் அப்படின்னா 24 கிராம் வந்து காயினும் 12 கிராம் வந்து நம்ம ஜுவல்லாவும் வாங்குறதுக்கான சீட்டும் கட்டியிருப்போம். ஸோ நீங்கள் இது ரெண்டையும் சேர்த்து 36 கிராமுக்கு நீங்கள் வந்து நெக்லஸாகவும் வாங்கலாம், இல்லை 12 கிராமுக்கு மட்டும் கட்டியிருக்கிறது மட்டும் ஜுவல் வாங்கினாலும் வாங்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நெக்லஸ் வாங்கிட்டோன்னா அது மேட்சிங்காக நம்ம வந்து ஹாரம் வந்து அடுத்து பிளான் பண்ணலாம்.
அது பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி தான் மூணாவது வருஷமும் நம்ம வந்து 12 கிராம் தான் பே பண்ணியிருப்போம் சீட்டில். நீங்கள் வந்து அந்த வருஷம் நீங்கள் வந்து 12 கிராம் வாங்கியிருப்பீங்கள்ல காயின், அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நெக்லஸ் வாங்கும் போது மீதி இருந்த காயின் எல்லாம் சேர்த்து ஒரு ஹாரம் பிளான் பண்ணிக்கலாம். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதுக்கு நீங்கள் வந்து சேதாரம் கூலி கட்டுற மாதிரி இருக்கும்னு நீங்கள் யோசிக்கலாம், அதுக்கு ஒரு பிளான். இப்போ நீங்கள் காயினாக வாங்க வாங்க இப்போ வந்து ஒரு 12 கிராம் வாங்கிட்டீங்கன்னா அதை ப்ரீ புக்கிங் பிளானில் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சேதாரம் கூலி இல்லாமல் நம்ம வந்து நகை வாங்கிக்க முடியும். ஆனால் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படியும் நம்ம வந்து பெரிய நகையாக செய்யணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ண தான் போகிறோம். ஸோ வந்து அது காயினாக வாங்கிட்டு அந்த காயின் வந்து ப்ரீ புக்கிங் பிளானில் கொடுத்துட்டு நம்ம வந்து 6 மந்த்ஸோ இல்லை 8 மந்த்ஸ் 12 மந்த்ஸ் அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேதாரம் கூலி 0% கூட நம்ம வாங்கிக்க முடியும். இதை நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி நம்ம நம்பி கொடுக்க முடியும், கோல்டு எப்படி நம்பி கொடுக்க முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பாண்டு மாதிரி நம்ம கொடுத்துருவாங்க. இவ்வளோ கிராம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இந்த டேட்டில் நீங்கள் வந்து புதுசாக நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாண்ட் கொடுத்துருவாங்க நகை கடையில். நம்ம சீட்டு கட்டுற மாதிரி தான் இதுவும், நம்ம சீட்டு எப்படி நம்பி கட்டுறோமோ அது மாதிரி தான். கடையை பொறுத்த வரைக்கும் நல்லா தீர விசாரிச்சுட்டு அந்த மாதிரி கடையில் வந்து ப்ரீ புக்கிங் பிளானை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அடுத்து 4th 5th இயர்லாம் நீங்கள் ரெகுலராக வாங்குற செயின் இந்த மாதிரி ஸ்டெட்டு இந்த மாதிரி ரிங் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படியும் மாப்பிள்ளைக்குன்னு நகை செய்வோம், அதை வந்து லாஸ்ட் இயர் இப்போ வந்து அதை வந்து கடைசியாக வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிங் சைஸு இதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்குவோம். நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து வெட்டிங் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா எங்களோட சிஸ்டருக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஜுவல் வாங்கிட்டுருக்கோம். ஸோ அந்த பிளான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது கல்யாணத்துக்கு தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் ஜுவல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்களும் நிறையா கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய விஷஸ் உங்களுக்கு. இந்த வீடியோ இதான் முடியுது. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.